வாயில தமிழ் போட்டு ஒரு கைட் மேல பறக்க விடுறாங்க. ஆக்சுவலி மேல ஆல்ரெடி பறந்துட்டு இருக்கு, இதுல வந்து தனியா அட்டாச் பண்றாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான ஆஃப்டர்நூன். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கைட் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா, மகாபலிபுரம் 3 டேஸ் செலிப்ரேட் பண்ண போறாங்க, 12, 13 and 14. ஸோ இன்னைக்கு நம்ம செகண்ட் டே இங்கே வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா செம்ம க்ரௌடு, நாங்கள் வந்து லேட், அதுக்குள்ள வந்து கைட்ஸ்லாம் பறக்க விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக இதுதான் பார்க்க போறீங்க. சேனலுக்கு நீங்கள் வந்து மக்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவில் போகலாம். இங்கே என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ். 300 ருபீஸ் கொடுத்தா இந்த மாதிரி டேக் கொடுத்துருவாங்க கையில். நாங்கள் ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம் பேடிஎம் வழியாக. இந்த நியூஸ் எப்படி எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் பார்த்துருந்தோம். ஸோ அதனால தான் வந்து ஆன்லைனில் புக் பண்ணலாம் சொல்லிட்டு புக் பண்ணிட்டோம். கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் பைக் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. கார் பார்க்கிங்க்கு வந்து ஒரு காருக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த கையில் டேக் அவங்களே கட்டி விட்டுருவாங்க. இனிஷியல் ஸ்டேஜில் உள்ளே போகும்போது ஒரு 3-4 கைட்ஸ் தான் வந்து பறக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே போக போக டைம் ஆக ஆக ஒரு ஒரு கைட்ஸாக வந்து மேலே லிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் ஃப்ளாக், அதாவது இந்த ட்ரை கலர் இந்தியா போட்டு மேலே பறக்க விடும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுங்க. ஏ மேரிய பறக்க போகிறாங்க, ஏ வாங்க வாங்க கிட்ட வாங்க. கேட்டு போட்டிருக்காங்களா, இதை தாண்டி உள்ளே போகக்கூடாது. உள்ளே வந்து கைட்ஸ் விடுறவங்க மட்டும்தான் உள்ளே போனோம். ஸோ அங்கே ஒரு வேல் ஒன்று பறக்கிறது ரெடியாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெடி ஆகிடுச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கலர் ஃப்ளாகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்ன தவளக்காவா, ஃப்ராகு, ஃப்ராகு டாட்டாய்ஸா, ஏ ஃப்ராகு, அது இது ஃப்ராகு க்ரீனு, ஏ டாட்டாய்ஸ்க்கு கண்ணு இவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும், ஃப்ராகு தான் இவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ராகு, அதுக்கப்புறம் எல்லோ கலர், ப்ளூ கலர், பிங்க் கலர், இந்தியான்னு போட்டிருக்க ஒன்று. ஸோ அந்த மாதிரி நிறைய பறக்க விட்டாங்க. அட்டாச் பண்ணுறாங்க மேரியோ, சூப்பர் மேரியோ. எது மேலே ஒன்று பறக்க விட்டாங்கல்ல, ஓகே ஓகே, டேக் ஆஃப் ஆச்சு இல்லை, அதில் அட்டாச் பண்ணுறாங்க. ஆமாப்பா, ஏய் சூப்பர். ஸோ ஆல்ரெடி பறக்க விட்டதில் வந்து இங்கே சூப்பர் மேரியோ வந்து அட்டாச் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து இதுதான் கைட் ஃபெஸ்டிவல், நாங்கள் ஃபஸ்ட் டைம் வருது. லாஸ்ட் இயரும் நடந்தது, பட் அங்கே வர முடியல. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து புதுசாக இருக்க போகுது. இங்கே பாருங்க, மேரியோ பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஏய் அங்கே பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், வாழ்க தமிழ் போட்டு ஒரு கைட் மேலே பறக்க விடுறாங்க. ஆக்சுவலி மேலே ஆல்ரெடி பறந்துட்டு இருக்கு, இதில் வந்து தனியாக அட்டாச் பண்ணுறாங்க. வாழ்க தமிழ் இருக்கா, ஸோ அது ஆல்ரெடி வந்து மேலே ஒரு ஃப்ளாக் பறந்துட்டு இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி வந்து இதில் அட்டாச்மெண்ட் பண்ணி அப்படி மேலே பறக்க விடுறாங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 3 o'clock ஆகிடுச்சு, செம்ம க்ரௌட் ஆகிடுச்சு. காய்ஸ் இன்னைக்கு சண்டேன்றதுனால செம்ம க்ரௌடு பாருங்கள். டைம் வந்து 3 o'clock தான் ஆகுது, 2 o'clock ஸ்டார்ட் பண்ண சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் மேலே பாருங்கள் செம்ம க்ரௌடு, வேல் பறக்கோட ரெடியாக இருக்குது. வேலு பின்னாடி கிங்காங், அது கிங்காங் மாதிரி கொரில்லா மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே வந்து ஏடிவி பைக்ஸ்லாம் வச்சுருக்காங்க, ஜூஸு, கூல் ட்ரிங்க்ஸு, ஃபுட் ஸ்டால்ஸ் நிறையா இருக்குது, ஃபுட் கோர்ட் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா டயர்ட் ஆக மாட்டீங்க. சுற்றிலும் பாருங்கள் ஐஸ்கிரீம் சேல் பண்ணுறாங்க. அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் இருக்கா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு மியூசிக் கான்செப்ட் இருக்குது. ஸோ நிறைய சூப்பர் சிங்கர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ மேரியை பறக்க ஆரம்பிச்சிச்சு கைஸ், உள்ளே போகலாமா? சும்மா வந்து இங்கே ஒரு மோட்டோ, சே அவர் மதர் எர்த், மேபி இதாக கூட கான்செப்ட் இருக்கலாம். பாருங்க சும்மா பைக்கு போகிற மாதிரி சவுண்ட் கேட்குதா, இந்த குட்டி காற்றையாக தெரியுது உங்கள் சிஸ்டம், ஸ்க்ரீனில் குட்டியாக தெரியுது, ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது பயங்கரமாக. அது ஏ அங்கே பாரு, அந்த கிரீன் கலர் ஃப்ராக் தெரியுதா, ஃப்ராகா டாட்டாஸ் ஆ சொல்லு. எனக்கு பார்த்தா டாட்டாஸ் மாதிரி தெரியுது, நீ தான் ஃப்ராக். கண்ணு கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, அதனால ஃப்ராக் தான் அது. ஸோ ஃப்ராகு, அதுக்கப்புறம் அங்கே ட்ராகனு, இந்த மாதிரி நிறைய பறக்க விட்டுருக்காங்க. பெருசாக வந்து இப்போதைக்கு அந்த ஃப்ராக் தான் இருக்குது. இன்னும் இந்த வேல் கிங்காங் ரொம்ப நேரமாக கத்தளிக்குது, மேலே போகலாமா வேணாமா? இல்லை வேல் பாரு, படுத்தே கீழே மேலே போகல. மேபி அது இனிமேல் கொஞ்சம் க்ரௌட்லாம் வந்ததுக்கப்புறம் மேலே பறக்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு அந்த வேல் தான் பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்கறதுக்கு, ஆஸ் ஆஃப் நவ். அதுக்கப்புறம் செம்ம கெத்தான விஷயம் என்னென்னா, வாழ்க தமிழ்னு போட்டிருக்கிறது தான் சூப்பரான விஷயம். ஆமாப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது. இந்த இவ்வளோ பலூன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க தமிழ் போட்டிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கே இருந்தாலும் அந்த தமிழை தூக்கி நிறுத்திருக்காங்க மேலே. அப்புறம் சார் தெரியுமா, இந்த கைட் ஃபெஸ்டிவல் வந்து எத்தனை கண்ட்ரீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு? எத்தனையா தெரியலையே, 8 countries. அடேங்கப்பா, இதெல்லாம் தெரியும் உனக்கு?
just insta la paakumbodhu idella vanduchu enakku okay 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 so 8 countries together ah sendu contribute panni da indha second tamil nadu kite festival la celebrate pandranga okay matha countries la namma kite festival kaga contribution so anga paatha madri save mother earth nu potrukku so nammaloada kaiyila da irukku nammaloada earth kaapathirudhu அதனால வந்து ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணாம டிஃபாரஸ்டேஷன் பண்ணாம நிறைய குப்பெல்லாம் ஆக்காம பொல்யூஷன்லாம் பண்ணாம நம்ம வீடு எப்படி சுத்தமா வச்சுப்போம் மெயினா வந்து ட்ரீஸ் கட் பண்ண கூடாது இவ்ளோ வெயில் இவ்ளோ கூட்டம் வந்திருக்கு இல்ல செகண்ட் இயர்ன்றதால இவ்ளோ கூட்டம் இன்னும் 3rd இயர் 4th இயர் நம்ம யாரும் வர மாட்டாங்க வரோம் பா என்ன அப்படி சொல்லிட்டேன் 3 வருஷம் 4 வருஷம் கண்டினியூ பண்ணாங்கன்னா இன்னும் கூட்டம் வந்துட்டே இருக்கும் க்ரௌட் பேஸ் பண்ணி தான் நடக்கும் एक्चुअली எல்லாருமே வந்து இன்ஸ்டால பார்த்தா வந்தாங்களே இது இன்ஸ்டால பண்றதுக்கு நம்ம டிவி ஆட்ஸ்லாம் கொடுத்தோம்னா இன்னும் நிறைய பேர் வர சான்சஸ் இருக்கு பட் இதுவே பயங்கர க்ரௌடு பயங்கர க்ரௌடு இதுவே கார் பார்க்கிங்கே ஃபுல்லா வச்சு நீங்க பாத்துருப்பீங்க பிரிவிய சீன்ஸ்ல ஃபிஷ் ஒன்று பறக்க வர்றாங்க மேல இது ஃபிஷ்ஷா கண்ணு இவ்வளவு பெருசா இருக்கு ஃபிஷ் தானே காய்ஸ் இப்போ வந்து ஃபுட் கோர்ட்ல போய் பிரியாணி சாப்பிட போறோம் சசிக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிடவே இல்லை மத்தியானம் செம்மவே இல்லை வெயிலே தங்கலை ஏ இங்கே பாரு ஐயோ இங்கே பாரு நிறைய தெரியல ஆமாம் கிட்ட நிற்கும் போது கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் லாங் வியூவில் வந்து தூரமாக பார்க்கும் போது தான் நிறைய கைட்ஸ் பறக்குது இந்த மாதிரி நான் மேலே போக மாட்டேது மாதிரி அவ்வளோ கீழே அடுத்து டைகர் வருது டைகரா ஆமாப்பா எம்ஜிஎம் டிசிவல் சவுண்டு பயங்கரமாக கேட்குதா இந்த ஏடிவி பைக்கு தான் சசி இது என்ன பைக்கு ஏடிவி கேடிவியா ஃபுட் ஸ்டால் சொல்லியிருந்தாலும் இதுதான் ஸோ சீரக சம்பா ரைஸ் பிரியாணி வாட்டர் பாட்டில்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் அதுக்கப்புறம் சேட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது பாப்கார்ன்ஸ் இருக்குது ஹாட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இங்கே டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம் ரைஸ் மெட்ராஸ் பிரியாணியில் பிரியாணி வாங்கிட்டோம் 160 ருபீஸ் இந்த பிரியாணி ஒரு எக்கு கொஞ்சம் பிரியாணி கொஞ்சம் ரைத்தா கொஞ்சம் பிரிஞ்சால் கறி 160 ருபீஸ்க்கு கம்மி தான் பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பீஸ் இருக்கா இல்லையா உள்ள ஒன்று தான் இருக்கா லெக் பீஸ் ஒன்று வந்துச்சு ஓகே சம வெயில் கோல்டு வந்துச்சு லைட்டாக ஓகே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா ஓகே ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது லைட் வந்து டேஸ்ட் வந்து டூ குட் சொல்ல மாட்டேன் சாப்பிட்லாம் பசிக்கு பீஸ் வந்து சூடாக இருக்கு கைஸ் நம்ம சூடு ஒரு பீஸு ரைத்தாக லைட்டாக பிரிஞ்சா பீஸ் நல்லா பாயில் இருக்குது ஆனால் மசாலா கொஞ்சம் கம்மி சால்ட் கொஞ்சம் அதிகமாக போட்ட மாதிரி சால்ட் அதிகமாக போட்ட மாதிரி இருக்குது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் பட் ரொம்ப பசிதான் சாப்பிடுவேன் இப்போ கைஸ் நெக்ஸ்ட் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு கிட்ஸுக்கு ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது அதெல்லாம் காமிக்க போகிறேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் பின்னாடி மியூசிக் ஆரம்பிச்சிட்டாங்க சவுண்ட் எப்படி கேட்குன்னு தெரியல எனக்கு அண்ட் நான் ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன்ல இந்த கிட்ஸ்க்குண்டான ஆக்டிவிட்டீஸு இங்கே ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் டம்ளர் கேம்ஸு லக்கி ட்ரா பலூன் இருக்குது ட்ராம்பலைன் இருக்குது ட்ரெயின் இருக்குது ஸோ நல்லா கிட்ஸ் என்ஜாய் பண்ணலாம் அண்ட் நிறைய பலூன்ஸ் பறக்க விட்டாங்க முன்ன காட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40 பலூன்ஸ் பறக்க விட்ருக்காங்க பாருங்கள் மேலே ஃபுல்லாக அதே பார்க்கறதுக்கே வந்து பிரம்மாண்டமாக இருக்குது கைட் ஃபெஸ்டிவல்னால் இதுதாங்க இப்போ தான் வந்து சூடுபிடி ஆரம்பிச்சிருக்கு கைட் ஃபெஸ்டிவல் 8 கண்ட்ரீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி சொல்லியிருந்தாங்கல்ல ஸோ 8 கண்ட்ரீஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க தமிழ் இங்கேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணுறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இப்போ இங்கே ஒரு கைட்டு ஹெல்மெட் இருக்குது இப்போ தான் ஸ்னேக் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு தெரியல ஸ்னேக் அண்ட் ஸ்பைடர் மேன் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஸோ பக்கீல இருக்கிற ஸ்னேக்கு மேலே இருக்கிற ஸ்பைடர் மேன் வெப்போட்டு கீழே வர மாதிரி சூப்பராக இருக்குது அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நிறைய கைட்ஸ் பார்த்துட்டோம் அதுக்கப்புறமா நிறைய கைட்ஸ் வந்து மேலே ஏற்றிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாண்டா கிளாஸ் ரெண்டு சாண்டா கிளாஸு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிஷ் இருக்குது அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்க்கு அந்த வேல் வந்து கடைசி வரைக்கும் எழுப்ப வேலை போல இருக்குது அப்படி தான் வச்சுருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த கைட்ஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஈவெண்ட்டை வந்து ஷூட் பண்ணிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது மேரியோலாம் கீழே இறங்கியிருந்தது இப்போ திருப்பி ஆரம்பிச்சிச்சு மேரியோ சூப்பர் மேரியோ சரியான வெயில்ப்பா இங்கே பாருங்க மொஜிட்டோ வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம் 8 ருபீஸ் இந்த இது எது பைனாப்பிள் லிச்சி லிச்சி என்ன ஃப்ளேவர் பரவாயில்லசா இது என்னது லெமனா லெமன் நம்ம செட் ஆகும் வெயிலுக்கு மியூசிக் ஆரம்பிச்சிட்டாங்க
அப்பயே சொன்ன மாதிரி பயங்கர சவுண்டா இருக்கு, எப்படி கேட்க தெரியல. இங்க பாருங்க, போ 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 சேவ். சூப்பருங்க, சேவ் எத்தனை புரியுதா? இது ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அங்க போயிருப்பா வாழு, சூப்பரு. ஒரு அப்படியே வந்து ஸ்டேபிளா நிக்கிறது எல்லாமே இந்த சாக்கு பை மாதிரி இருக்குல்ல, மணல் பை, அதை கட்டி விட்டு போயிடுவாங்க. அதையும் எழுதிட்டாங்க, பார்க்கறதுக்கு ஒண்டர்ஃபுல்லாக இருக்கு. அண்டு டால்ஃபின் ஏறிச்சு மேலே, அப்புறம் ஒன்று ரெண்டு ஸ்னேக்ஸ் இந்த சைடில் மேலே பறக்க விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அடிஷ்னலாக வந்து கைட்ஸ் மேலே பறக்குது, ட்ராகன் பறக்குது. ஓ, இந்த ரெட் ட்ராகன் பார்த்தீங்கன்னா பயங்கரம் அட்ராக்டிவாக இருக்குது, வா செமையாக இருக்குது. சாண்டா கிளாஸ்க்கு மேலே இருக்குல்ல, அதான் ரெட் ட்ராகன். கேமரா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, நேரில் வந்து எங்களுக்கு வந்து அப்படியே பார்க்கறதுக்கு ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. ஐயோ சூப்பருங்க. இதோ தமிழ்நாடுக்கு பேக் சைடில் வந்து ஆக்டோபஸ் மேலே ஏறுது, டால்ஃபின் நல்லா ஏறிச்சு மேலே. இங்கே ஸ்டிங்ரே இருக்குது, இன்னும் நிறைய பிளேஸ் இருக்குது. ஏன் வந்து ரொம்ப கிட்டக்கிட்ட எல்லாம் எழுதிருக்காங்கன்னு தெரியல, நிறைய பிளேஸ் இருக்குது. இந்த ஃப்ரெண்ட்ஸில் எல்லாமே நிறைய கேப்ஸ் இருக்குது பாருங்க. இப்போ ஒன்று புதுசாக மேலே கைட் மேலே பறக்க விட போகிறாங்க, என்னன்னு தெரியல. ஆனால் பார்க்கறதுக்கு ஃபேஸ் வந்து டாக் மாதிரி இருக்குது, பக்கத்தில் நிறைய பேர் கூப்பிடுவாங்க. இல்லை டாக் மாதிரி தான் இருக்குது, பெருசாக இருக்குப்பா. ஆ, ஃபுல் ஃபுல்லாக இருக்கு நினைக்கிறேன். நாங்கள் ஃபேஸ் மட்டும் நினச்சோம், சூப்பராக இருக்குது. ஐ திங்க் என்னவாக இருக்கும், டாக் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். சரி பார்த்தியா, ஃபஸ்ட்டு வந்து குட்டியாக இருக்கிறது மேலே ஏற்றுறாங்க அழகாக, அதுக்கப்புறம் வந்து அந்த லூப்லேயே வந்து பெருசு பெருசாக இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஏன்னா இது டக்குன்னு ஃபஸ்ட்டே ஏற்ற முடியாது மேலே. கொஞ்சம் இதாக இப்போ பாருங்க, இது எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இது இது வந்து ஃபஸ்ட்டு ஏற்றுறது கஷ்டம், அதனால் குட்டி குட்டியாக கைட்டெலாம் மேலே ஏற்றி விட்டுட்டு அந்த ரோப்பில் வந்து ஒரு லூப்பில் ஒரு கயிறு வச்சு இந்த மாதிரி வந்து ஆமாம் போட்டு பண்ணுறாங்க, அதனால் ஈஸியாக இருக்குது. பின்னாடி சிங்கர்ஸ் வந்து வந்துட்டாங்க போல், டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க வாய்ஸஸ் வந்து, அதனால் வந்து பின்னாடி வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கோம். அண்ட் மீன் மைல் வந்து பின்னாடி இந்த ஆரஞ்ச் கலர் சொல்லியிருந்தேன், அந்த இன்னும் எழுப்பலை, காற்று பத்தலை போல இருக்குது. ஐயோ இந்தியா சிக்கிச்சு, இங்கே பாருங்கள் பாருங்க நேர்ல பாத்தீங்கன்னா செமையா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கிட்ட போகலாம் பாருங்க, உள்ள கிட்ட வந்துட்டோம். உள்ள செம கிரௌடு தூக்கி காமிக்கிறேன், பயங்கரமா கிரௌடு. கண்டேமான் பையன் மிஸ்டர் பிரேம்ஜி வந்திருக்காரு. ஜாய்ஸ் முடிஞ்சிச்சு, அப்படியே வெளியே போகலான் இருக்கோம். போகிற வழியில் வந்து இந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கௌதம் போகிறோம். ஸோ ஐஸ்கிரீம் கௌதம் வாங்க போகிறோம். ஒன்ப்ளஸ் ஒன்னா? ஓகே, இதை வாங்கிட்டு போயிட்டு அப்படியே ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்ணும், செமையாக இருக்கும். அங்கே பாருங்க பிரியாணி வந்து கிளம்பிட்டு இருக்காரு, அங்கே சவுண்ட் கேட்குன்னு நினைக்கிறேன். மங்காத்தா சவுண்ட் போயிட்டுருக்கு, அடிச்சு கிளப்புறாரு போனோம். காய்ஸ் ஒரு வழியாக வந்து இந்த கைட் ஃபெஸ்டிவலை வந்து இனிதே நிறைவேறினது நமக்கு. ஆக்சுவலி இன்னும் போயிட்டு தான் இருக்குது, 6:30-7 வரைக்கும் போகணும் நினைக்கிறேன், டில் கொஞ்சம் லைட் கம்மியாகிற வரைக்கும். அண்ட் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி கைட் ஃபெஸ்டிவல் வந்து நீங்கள் நிறைய எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு வர இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ எங்கே முடிச்சிக்கிறேன், இந்த வீடியோ பிடிச்ச நம்ம கம்பெனி கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ மீட் பண்ணுறேன். எப்படி சொல்கிற மாதிரி ஹெல்மெட் போட்டு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி சேஃப்டாக. பை பை.